வணக்கம். அணு ஆயுதம், பீரங்கிகள், ராக்கெட், துப்பாக்கிகள் என்று எத்தனையோ சர்வ வல்லமை படைத்த ஆயுதங்களை கொண்டுள்ள மனிதர்களிடம் கொசுக்களை முற்றாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் கூட இல்லை என்பதுதான் வேதனையான விஷயம். கொசுவை விரட்டுவதற்காக வீட்டில் கொசுவர்த்தி சுருள், லிக்விட், கொசுவலன்னு எதை எதையோ பயன்படுத்தினாலும் கூட எல்லாவற்றையுமே மீறி வந்து நறுக்கென்று கடித்துவிட்டு போகும் கொசு நம்மை மிகுந்த எரிச்சலுக்கு உள்ளாக்கிவிடும். குறிப்பாக இரத்தத்தை உறிஞ்சு கொள்வதோடு மட்டுமில்லாமல் டெங்கு, மலேரியா போன்ற உயிர்கொல்லி நோய்களையும் கொசுக்கள் பரப்பிவிட்டு செல்கின்றன. கொசுவை கண்டு அஞ்சாதவர்கள் எவருமே இருக்க மாட்டார்கள். உள்ளாட்சி நிர்வாகங்களும் கூட அதனுடைய சார்பில் என்னத்தான் ஊரெல்லாம் புகை மூட்டம் போட்டு வைத்தாலும், கொசு வளர்ச்சிக்கு சாத்தியமுள்ள தண்ணீர் தேங்குதலை முறியடித்தாலும் கூட எப்படியாவது படையெடுத்து வந்து தாக்குகின்றன கொசுக்கள். கடித்து துன்புறுத்துவதோடு மட்டுமில்லாமல் நாள் முழுவதும் ஓடி ஆடி ஓய்ந்து போய் அமைதியாக தூங்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்மோட காதுகளுக்கு அருகே ரிங்கார ஒலி எழுப்பி அன்பு தொல்லை கொடுக்கறதுல கொசுக்களுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. இப்படி நினைச்சாலே திகிலூட்டும் அளவுக்கு மனித வாழ்வுக்கு தொல்லைகளை கொடுத்து வரும் கொசுக்கள் இந்த உலகில் ஏதோ ஒரு பகுதியில் இல்லவே இல்லைன்ற செய்தி தெரிந்தா நீங்கள் எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க? உண்மைதாங்க. வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய நாடு ஒன்றில் கொசுங்கிறதே கிடையாதான். உலக அளவில் 3000 மேற்பட்ட கொசு வகைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட எந்த வகையை சேர்ந்த கொசுவும் இந்த நாட்டில் உயிர் பிழைத்து வாழ முடியாதான். இந்த நாட்டில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது? ஏன் கொசுவால் வாழ முடியலங்கிறத பற்றின விரிவான விளக்கங்களை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ்லாண்ட் நாட்டில் கொசுக்கள் மட்டுமல்ல, பாம்புகள் கூட கிடையாது. ஏதோ சில ஊர்வன உயிரினங்கள் இங்கு இருந்தாலும் கூட அவை ஒன்று கூட மனித உயிருக்கு ஆபத்தானவை கிடையாது. இங்கே இருக்கிற மிகுதியான குளிர்ச்சி தான் கொசுக்களுக்கும் பாம்புகள் வாழ்வதற்கான உயிர் சூழல் இல்லாமல் செய்துன்னு பரவலாகவும் நம்பப்படுது. ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்கிற கடும் குளிரையும் கூட தாக்கு பிடித்து கொசுக்கள் வளரக்கூடியது என்றாலும் ஐஸ்லாந்தில் உள்ள குளிருக்கு அவைகளால் தாக்கு பிடிக்க முடிவதில்லையாம். வானம் மும்மாறி பொழிவதைப் போல ஐஸ்லாந்து நாட்டில் ஆண்டுக்கு 3 ஐஸ் உறையும் நிகழ்வு நடக்கிறது. குறிப்பாக ஏரிகள், நீர்நிலைகள் போன்றவை ஐஸ் கட்டிகளாக மாறிவிடுகின்றன. இதுதான் கொசுவின் இனப்பெருக்கத்தை தடுத்து அவை முற்றாக இல்லாமல் போனதற்கான காரணம். ஏனென்றால் இனப்பெருக்கத்தில் கொசுக்கள் முட்டைகளை வெளியிடும் போது அவை பருவமடைந்து குஞ்சு பொரிப்பதற்கு சில காலம் தேவைப்படும். அதற்குள்ளாக நீர்நிலைகள் அனைத்துமே ஐஸ் கட்டிகளாக மாறிவிடுகின்றன. ஐஸ்லாந்து நாட்டில் உள்ள தண்ணீரும் சரி, மண் மற்றும் பொது உயிர் சூழல் ஆகியவை கொசுவின் வாழ்வுக்கு சாதகமான இரசாயன தன்மையை கொண்டிருக்கவில்லை. உலகிலேயே சுற்றுலா செல்லும் பயணிகள் ஐஸ்லாந்தில் மட்டும்தான் கொசுக்கள் குறித்த கவலைகள் இல்லாமல் தங்க முடிகிறது. ஐஸ்லாந்து மட்டுமல்ல, அண்டார்டிகா பகுதியிலும் கூட கொசுக்கள் எதுவும் கிடையாது. என்னத்தான் இப்போது கொசுக்கள் வளரக்கூடிய உயிர் சூழல் இல்லை என்றாலும் கூட பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் காரணமாக இன்னும் சில ஆண்டுகளில் கொசுக்கள் இது போன்ற பகுதிகளிலும் உற்பத்தியாகக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. அதற்கு சான்றாக இதுவரையிலும் இல்லாத புதிய பூச்சிகள், உயிரினங்கள் உள்ளிட்டவை ஐஸ்லாந்து நாட்டில் உருவாக தொடங்கியுள்ளன. ஆக பருவநிலை மாற்றங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கப்படாவிட்டால் ஐஸ்லாந்து நாட்டிலும் நமக்கு அன்பு தொல்லை கொடுக்கும் கொசுக்கள் உருவாகக்கூடும் என்பதில் ஐயமில்லை.